ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ ஹார்லி டேவிட்சன் 350cc ஃபுல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பார்த்துருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 350cc ஹார்லி டேவிட்சன் மாடல், எஸ் இந்தியாவுக்கும் வரப்போகுது. இவங்கள ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, சைனீஸ் கூட சேர்ந்து, அதாவது குவாஞ்சங் மோட்டார் சைக்கிள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைனீஸ் ஜெயின்ட்டுன்னு சொல்ல மோட்டார் சைக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி இவங்க ஒரு ஸ்மாலர் கெப்பாசிட்டி உள்ள 350cc என்ஜினை வச்சு வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் 500cc இருக்குது, பட் 350cc தான் வந்து பெருசாக அங்கே பேசப்படுது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி தான், அங்கேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாலர் கெப்பாசிட்டி சிசிலாம் வந்து ஏகப்பட்டது சேல் ஆகும் சைனாலேயும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் சைனாவில் மட்டும் சேல் ஆகலை, இது வந்து குளோபலாக சேல் பண்ண போகிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியாவுக்கும் வரப்போகுது. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஆல்மோஸ்ட் யூஎஸ்ஏக்கு போயிடுச்சு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி மேட் இன் சைனாவாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து சைனாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் சைனா மேட் ப்ராடக்ட், பட் இருந்தாலும் இது ஹார்லி டேவிட்சன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன என்ஜின் ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட டிசைன் எலிமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ரவுண்ட் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு சங்கியான ஒரு யூஎஸ்டி ஃபோகன் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் டியூல் ரிஸ்கோட வருது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 350cc தான் சொல்கிறேன், 500cc கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டியூல் டிஸ்க் இதில் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் டிஸ்க் தான் வருது, கன்வென்ஷனல் டிஸ்க்கு கொடுக்கல, அது வந்து ஹையர்சிசி கேன் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி தான் இந்த வண்டியை தயாரிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது குளோபலாகவே மார்க்கெட் பண்ணுறதுக்காக, ஸோ ஓவரால் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அதே மாதிரி யூஸபுளாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கிங்காக தான் இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு நியூ ரெட்ரோ ஸ்டைலில் தான் இந்த வண்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹோண்டா சிபிஆர் 300R அதை கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதோட இன்ஜின் பக்கம் வந்து வந்துடுவோம். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 30-35 PHP ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு இன்ஜின் ஸ்பெக் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ் ஆனோன்னா அது ஒரு தனியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ 30-35 PHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500cc உள்ள மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 47-50 PHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நியூட்டன் மீட் ஆஃப் டார்க்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்தால் சொல்கிறேன். ஸோ 6-speed கியர் பாக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக வருது. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இதில் வந்து ஒரு கீ ஃபீச்சராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னரிங், ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்லாம் இந்த வண்டியில் கிடையாது, 500cc-லையுமே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்இடியால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைடி தான். பட் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடணும், இண்டிகேட்டருக்கு ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ரியர்வியூ மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க கிளாசிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. தென் அண்டர்பிள் எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க, இதில் தனியாக ஒரு எக்ஸாஸ் கொடுக்கல, அது அண்டர்பிள் எக்ஸாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் எல்சிடி டிஸ்பிளே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் அதுக்கு உள்ள என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ ஒரு இந்த வண்டிக்கான பேப்பர்ஸ் எல்லாமே வந்தோடனே கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஹார்லி டேவின்சன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாடலை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து மேபி இவங்க ஹீரோ கூட ஜாயின் பண்ணி இந்த வண்டியை கொண்டு வரலாம், இல்லை ஹார்லி டேவின்சனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை குளோபலாகவே இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி இது வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி, 350cc-ன்றதால தான் இந்த வண்டி 500cc வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 350cc அவங்க ரிலீஸ் பண்ணுறது ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி ரிலீஸ் ஆன உடனே இதோட கம்ப்ளீட் ஸ்பெக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்டில் தென், லவ் யூ கைஸ், பை பை.